மிகுந்த நாடு தழுவிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் பெட்ரோல் டீசலுக்கான ஒரு சிறு அளவுக்கான வரியை குறைப்பது என்று மத்திய சர்க்கார் முடிவெடுத்திருக்கிறது. ஏன்னா அண்டை நாடாக இருக்கிற இலங்கையில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சத்தை கூட கொடுத்துருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்படுது. எனவே தன்னுடைய பொருளாதார கொள்கையை நீடிச்சுக்கிட்டே போக முடியாது என்பதற்காக முழுமையும் நிவாரணம் அளிப்பாவிட்டாலும் அளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிறு அளவுக்கு நம்முடைய வரியை குறைத்து பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட ஒரு 2014 இப்போ வரைக்கும் உயர்த்தியிருக்கிற அந்த உரையை பார்த்தா ஒரு 200% வரியை விலையை உயர்த்தி விட்டு அதில் ஒரு 7% 6% மட்டும் வரியை குறைப்பது விலையை குறைப்பது என்பது முழுமையான நிவாரணமாக இருக்காது என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். உதாரணமாக 2014 ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 72 ரூபா தான் இருந்தது. ஒரு லிட்டர் டீசல் வந்து 55 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல் வந்து 105 ரூபாய்க்கு 104 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ அதில் குறைச்சிருக்கிறது 8 ரூபா 7 ரூபா குறைச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய குறைப்பாக இருக்காது. எனவே நாங்கள் வற்புறுத்தது என்னென்னா மத்திய சர்க்கார் போட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் உயர்த்தியிருக்கக்கூடிய செஸ் வரி முழுமையாக அதை ரத்து பண்ண வேணும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்குறோம். அதே மாதிரி சமையல் எரிவாயு மீது உயர்த்தப்பட்டிருக்கிற அனைத்து விலை உயர்வையும் மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறோம். அதில் கூட 200 ரூபா குறைச்சிருக்கோன்னு அறிவிச்சிருக்கிறது எல்லா சமையல் எரிவாயு வாங்கியிருக்கிறவங்களுக்கும் அறிவிக்கிறது 200 ரூபா குறைக்கலை. அந்த மோடி அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த உஜவாலா திட்டம் ஏதோ ஒரு திட்டத்தின் கீழ் அந்த சிலிண்டர் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 ரூபா பொருந்தும். அப்படின்னா அது மொத்த சமையல் எரிவாயு பயன்படுத்துறதுல ஒரு 5% 6% பேருக்கு தான் அந்த 200 ரூபா சலுகை கிடைக்கும். மற்றவர்களுக்கு அந்த சலுகை என்பது கிடைக்காது. ஏன்னா இப்போ டீசல் பெட்ரோல் இந்த விலை உயர்வின் காரணமாக எல்லா பொருட்களுடைய விலைகளும் பயங்கரமாக உயர்ந்து மக்கள் வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றாட வாழ்வு நொறுங்கி போயிருக்கிற விவரங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த பெட்ரோல் டீசல் மேலே போட்டிருக்கக்கூடிய செஸ் வரி உள்ளிட்ட வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கோதுமை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அரசு கொள்முதல் செய்யலை. இப்போ நியாய விலை கடையில் அங்கெல்லாம் கோதுமையை வழங்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு அரசாங்கம் நெல் கொள்முதல் பண்ணுன்னா இங்கேயும் கூட நியாய விலை கடையில் அரிசி கிடைக்காதுங்க நிலைமை என்பது வரும். எனவே நியாய விலை கடைகளில் எல்லா பொருட்களையும் அத்தியாவசியமான பொருட்களையும் நியாயமான விலையில் கட்டுப்படியான விலையில் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். மூணாவது, இந்தியாவில் வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்லாம் மோடி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் கொரோனா காலம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 கோடி 7 கோடி பேருக்கு இளைஞர்கள் இருந்த வேலையை இழந்திருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. வேலையில்லா திண்டாட்டம் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆகவே இளைஞருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுத்தால் கூட அவங்கள பணி நிரந்தரம் செய்வதே இல்லை என்கிற ஒரு கொள்கை முடிவை மத்திய சர்க்கார் எடுத்திருக்கு. எல்லாரையுமே வந்து இப்போ தொகுப்பு ஊதியம் மதிப்பூதியத்தில் தான் வைக்கணும், கான்ட்ராக்டில் தான் வைக்கணும் என்ற நிலைமை என்பதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்தோட தவறான கொள்கையின் காரணமாக பஞ்சு விலை பயங்கரமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு. அதாவது கடந்த பல வருஷங்களாக எவ்வளவு பஞ்சு உற்பத்தி ஆகியிருக்கோ அதே அளவு தான் இந்த ஆண்டும் பருத்தி உற்பத்தி ஆகிருக்கு. பருத்தி உற்பத்தியில் ஒன்றும் ஷார்ட்டேஜோ குறைவோ ஏற்படலை. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பருத்தியினுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கெண்டி பருத்தியினுடைய விலை 1 லட்சம் ஏற்கனவே 35,000 ரூபா ஒரு கெண்டியினுடைய விலை. 4 நாளைக்கு முன்னாடி 1,05,000 ரூபா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1,06,000 ரூபா, நேற்று ஒரு கெண்டியினுடைய விலையை கேட்டிங்கன்னா 1,17,000 ரூபான்னு ஆக்கியிருக்காங்க. ஒரே நாளில் 12,000 ரூபா உயருது ஒரு டன் ஒரு கெண்டிக்கு. இது காரணம் என்னன்னா மத்திய சர்க்கார் உற்பத்தியான பருத்தியெல்லாம் காட்டன் கார்பரேஷன் மூலம் கொள்முதல் பண்ணி பருத்தி ஆலைகளுக்கு நியாயமாக வழங்கிறதுக்கு மாறா அம்பானி அதானி போன்ற வர்த்தக நிறுவனங்கள் பருத்தியை பூரா வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றி விளைவிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜவுளி ஆலைகள் பூரா
ஏற்கனவே ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க, இப்ப நேற்றைக்கு திரும்பவும் 15 நாட்கள் நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ 15 நாட்கள் ஜவுளி, எதிர்காலத்தில் ஜவுளி தொழிலை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுங்கிற நிலைமை என்பது ஏற்படுது.